ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மாடலில் ஜஸ்ட் ஒரு நெக்லைன் வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் சைடில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சாரியில் என்ன டிசைன் இருக்கோ சேம் டிசைனை அப்படியே டிட்டுவாக கொண்டு வந்திருக்கேன். கார்னரில் வைக்கும் போது நம்மளுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கொஞ்சம் லைட்டாக அவுட்டர் கட்டிங் கொடுத்து ரெடி பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரிக்கான மேட்சிங் ப்ளவுஸ் தான் இந்த இது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, ப்ளூ கலரு, க்ரீன் கலருன்ட்டு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அதனால அதே சேம் அதே மாதிரி எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நெக்லைன் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு, ஒன்று ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், ஒன்று சில்க் த்ரெட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், ஒரு சுகர் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் லேஸு, ஒரு சுகர் பீடுன்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீ கலரு எல்லோ கலர்னால எல்லோ கலர் ஸ்டோன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் செயின் ஸ்டிச்சு அவுட்டரில் ஒரு லைன் வர மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்லைன் அது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாரீ உள்ள சேம் ஃப்ளவரை இந்த சைடில் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, இந்த லீவ்ஸ் வர லீவ் ஷேப் வர இடத்துலலாம் லீவ் ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணியிருக்கேன். சென்டரில் ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு சின்னதாக வச்சு இன்னும் அந்த லீவ்ஸை இன்னும் ஹைலைட்டாக காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இலையிலையாக வர கொடி கொடியாக வர இடத்துல சுகர் பீடு கொடுத்துட்டு சுகர் பீடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ளவருக்கு ஃப்ளவர் அவுட்டரில் இன்னும் எல்லாமே சுகர் பீடில் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே லோட் ஸ்டிச்சு எல்லோ கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலருன்ட்டு மாற்றி மாற்றி வச்சு ப்ளவுஸ் கலர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். ஃப்ளவர் ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன கொடி மாதிரி வச்சுட்டு சின்ன சின்ன லீஃபு ஜர்தோசிலே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு இந்த சைடும் அந்த சைடும் அதே மாதிரி ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மேலே தாம்பூர் ஒர்க்கில் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக லோட் ஸ்டிச்சில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிறது எல்லாம் தாம்பூரில் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சஸ் மாற்றி மாற்றி கொண்டு வரும்போது பார்க்குற லுக்கு ஹைலைட்டாக இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு என்ன நம்ம நெக்லைனில் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக டாட்ஸு திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து அங்கங்கே டாட்ஸ் வச்சு இந்த ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் நெக்லைன் 4 இன்ச்சுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர், நம்ம பேக் சைடில் என்ன ஃப்ளவர் வச்சோமோ அந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் சென்டரில் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். பேக்கில் என்னென்ன ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஃப்ளவர் டிசைனுக்கு சேம் ஒர்க்கு டிட்டோவாக அப்படியே கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கு சேம் திலகம் ஷேப்பு ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து ஸ்லீவ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது சிம்பிள் காட்டன் சேரீக்கு ரெடி பண்ணேன். சிம்பிள் ஆரி ஒர்க் மாடலு. சிம்பிளாக ஒரு நெக்லைன் போட்டு ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி அந்த சாரியை கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. சேம் ஃப்ளவரு சென்டரில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பிரபாஸ் டிசைன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.